ஹலோ வணக்கம் நண்பா, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தோனியோட பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சி நகரத்தில் ஜூலை 7, 1981 ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறார். அந்த பையனுக்கு அவருடைய பெற்றோர் ஈட்டிய பெயர் தான் மகேந்திர சிங் தோனி. இந்த பெயர் வைக்கும்போது அந்த பெற்றோருக்கு தெரியாது இந்த பையன் உலகம் கொண்டாடப் போகிறது என்று. என்னமோ கிரிக்கெட்டின் ஆண்டவர் சச்சின் டெண்டுல்கர் என்று தான் ரசிகர்கள் அழைப்பார்கள். ஆனால் கிரிக்கெட்டை ஆண்டவர் மகேந்திர சிங் தோனியும் என்று ரசிகர்கள் அழைப்பார்கள். தோனி அறிமுகமாகும் போது இந்திய அணியில் அதிரடியாக விளையாடும் வீரர்கள் யாரும் இல்லை. கிரிக்கெட்டை ஜென்டில்மனாக விளையாடும் என்பார்கள். ஆனால் அதற்கு தோனியே உதாரணம். ஐசிசி நடத்தும் 3 விதமான போட்டிகளையும் வென்று கொடுத்த ஒரே கேப்டன் மகேந்திர சிங் தோனி. அணியில் பல மூத்த வீரர்கள் கங்குலி, டிராவிட், லக்ஷ்மணன், சேவாக், யுவராஜ் போன்ற மூத்த வீரர்கள் இருந்தாலும் 1983 பிறகு இந்திய அணியால் உலக கோப்பை வெல்ல முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு குறை இந்திய அணியில் உள்ளது என்று ரசிகர்கள் புலம்பினார்கள். அந்த குறையை போக்க வந்தவர்தான் மகேந்திர சிங் தோனி. ராஞ்சி என்னும் சிறு நகரத்தில் இருந்து புறப்பட்டு வந்து அவர் நிகழ்த்திய சாதனை இன்று அவரே சாரும். தனக்கு கிடைத்த வாய்ப்பை கைவிட்டு விடாமல் அதனை சாதுர்த்தியமாக பயன்படுத்தி பல வெற்றிகளை தேடி குவித்தவர் தான் மகேந்திர சிங் தோனி. இவர் ஐசிசி சர்வதேச போட்டிகளிலிருந்து சர்வதேச சதமடித்தார். இந்திய அணி 2003 உலகக்கோப்பையை ஆஸ்திரேலியாவிடம் கைவிட்டுவிட்டது. அதனால் இந்திய அணிக்கு புதிய இரத்தத்தை பாய்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சௌரவ் கங்குலி இந்தியா முழுவதற்கும் நகரங்களில் பல இளம் வீரர்களை தேர்வு செய்தார். அதில் வந்தவர்தான் பஞ்சாபில் யுவராஜ் சிங் மற்றும் ஹர்பஜன் சிங், மராட்டியாவில் ஜாகீர் கான், ராஞ்சியில் தோனி. இவர்கள் அனைவரும் அந்த காலகட்டத்தில் இந்திய அணிக்கு நுழைந்தவர்கள். ஆனால் சௌரவ்களுக்கு தெரியாத தோனியை செலக்ட் செய்யும் போது அவர்தான் அடுத்த உலகக்கோப்பை தலைமை தங்கி விளையாண்டு வென்று கொடுப்பார் என்று சௌரவ்களுக்கு தெரியாது. ஆனால் அதை சாதுர்த்தியமாக நடத்தி கட்டியவர் மகேந்திர சிங் தோனி. 2008 தொடங்கப்பட்ட ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் அணியால் சென்னை அணிக்காக அந்த தொடரில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட மகேந்திர சிங் தோனி இன்று 2022 வரை சென்னை அணிக்காக தொடர்ந்து விளையாடி வருகிறார். தொடர்ந்து 14 கேப்டனாகவும் விளையாடி இருக்கிறார். 2019 உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு சிறிது காலம் ஓய்வில் இருந்த தோனி அதன் பிறகு 2020 ஆகஸ்ட் 15 நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடியது. ஆனால் அன்று 7 தொலைக்காட்சி பெட்டியில் தோனி சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக தொலைக்காட்சிகளில் அறிவித்தார். வெற்றிகளை குவித்த கேப்டன் தோனி அன்று ஆகஸ்ட் 15 தனது ஓய்வை அறிவித்தார். அவருடன் சேர்ந்து அவரது குரு என்ற சிஷியர் என்று அழைக்கப்பட்ட சுரேஷ் ரெய்னாவும் ஓய்வை அறிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நீங்கள் தோனியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக யாரோட பயோகிராஃபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து 1 ஆச்சு, என்ன முடியும் சப்ஸ்கிரைபரே வரல, வெறும் 4 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கீங்க.